ஆஹ் வசுதேவர் வந்து கண்ணனை தூக்கிண்டு கிளம்பும் பொழுது ஆஹ் பகவான் வந்து உற்சவத்துல வர மாதிரி கூடவே அங்க வந்து கருடர்கள் கருடன் அதுக்கப்புறம் பின்னாடி அஹ் பாம்பு ஆதிசேஷன் இவ இதெல்லாம் பின்னாடி தொடர்ந்து வர்றதுன்னு சொன்னார் ஸ்ருதிமயா விஹ விஹகா எப்படி கருடன் வந்து ஸ்ருதிமயமா வேத ரூபமாக இருக்காருங்கிறது உபனிஷத்துல இருக்கு கருடோபநிஷத்துல அஹ் ஸ்ருத்திமயமாக இருக்கக்கூடிய அந்த விககா பறவை சுத்தி அப்படி பறந்துட்டு இருந்தது அதை தவிர பூதர பன்னகா அந்த ஆதிசேஷனும் பின்னாடி அனுஜகாம பின்தொடர்ந்து வந்தது அப்படின்னு முடிச்சார் அடுத்தது அது மாத்திரமில்லை பகவானுக்கு நித்திய சூரியன்னு அஹ் உண்டு நித்தியசூரிங்கிறது இந்த ஆஹ் ஆயுதங்கள் எல்லாம் நித்தியசூரி அதாவது எல்லாத்துக்குமே ஒரு அஹ் இந்த ஃபார்மேட் உண்டு தெய்வ ரூபமாக இப்ப நம்ம வந்து குமாரசம்பவத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் பார்த்தோம்னா அஸ்துத்தரஸ்யாம் திசி தேவதாத்மாங்கிறோம் அந்த தேவதா ஸ்வரூபமாக ஒரு ஒரு ஃபார்மை சொல்றோம் அதை தவிர வேற ஒரு அவதார ரூபமாக அந்த ஹிமவத் பர்வத்த சொல்றோம் ஸோ தெர் இஸ் அ பிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் அண்ட் தெர் இஸ் அ தெய்வ ரூபமாக தெர் இஸ் அ டிவைன் ஃபார்ம் ஆல்சோ இப்ப பரமேஸ்வரன் எடுத்துட்டோம்னா அது இந்த பிசிக்கல் ஃபார்மா இருக்கக்கூடிய அர்ச்சாவதாரம்னு ஒண்ணு சொல்றோம் அதே அவளுக்கு ஒரு திவ்ய அஹ் ஃபார்முங்கிறதும் இருக்கு பரமேஸ்வரனா நம்ம வந்து தலையில இருந்து கங்கை வரா மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இன்னொரு ஒரு ஒரு டிவைன் ஃபார்ம் ஒண்ணு பாக்குறோம் அது போல பகவானுடைய விஷ்ணுவனுடைய ஆயுதங்கள் எல்லாம் இருக்கு அவைகளும் வந்து உங்களுக்கு ஒரு பிசிக்கல் ஃபார்ம் ஒண்ணு இருக்கு ஒரு திவ்ய ஃபார்ம ஃபார்மும் ஒண்ணு இருக்கு அந்த ஆயுதங்களும் இவரை சுத்தி பரிவார கணங்களாக இவரை சுத்தி போகறதான் ஆயுதங்கள்லாம் வந்து நித்திய சூரியன்னு பேரு நித்தியசூரிங்கிறது என்னன்னா இந்த கான்செப்ட் வந்து விஷ்டாத்வைத்தத்துல பாத்தோம்னா ஜீவன் வந்து மூணு விதம் ஒண்ணு ஜீவன் இன்னொன்னு முக்த ஜீவன் இன்னொன்னு நித்தியசூரி ஜீவர்கள்ல வந்து பத்தகாங்க அடையாதவன் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டு அதுல வந்து ஈடுபட்டத்தினால அப்படியே கட்டப்பட்டு இருக்கக்கூடிய மாயினால கட்டுண்டு இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் அது பத்த ஜீவகா கட்டப்பட்டவன் அப்படிங்கிறோம் முக்த ஜீவகிச்சு முக்தனாக எந்த ஒரு ஜீவன் இந்த நிலையில இருந்து மோட்சத்தை அடைந்து சாயுஜ்யம் சாமிப்பியம் சாலோகம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அது முக்த சொல்றோம் இதை தாண்டி ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் என்னன்னா நித்திய சூரின்னு பேரு இந்த நித்திய சூரிகள் எல்லாம் வந்து யாருன்னா அம்ச அவதாரமாக அவ அவர்கள் வேணுங்கிற பொழுது அவர்கள் அவதாரமாக எடுப்பார்கள் இல்லைன்னு எடுக்க மாட்டா அது வந்து பகவானுடைய ஒரு சங்கல்பத்தை பொறுத்து இருக்கு நினைச்ச மாத்திரத்துல எப்படி அந்த சக்கராயுதம் வருதுன்னா அது அவருடைய ஒரு நித்திய அம்சமாக இருக்கக்கூடியது எப்பொழுதுமே ஒரு பிரகாசத்தோட இருக்கக்கூடிய ஒரு அம்சம் அம்சம் அது அதனால அவர்களுக்கு வந்து நித்திய சூரிகள்னு பேரு அதுல இந்த அஞ்சு ஆயுதங்கள் இருக்கே பகவானுக்கு அவைகள் அதாவது அஞ்சு ஆயுதம்ங்கிறது சங்கு சங்க சக்கர கதா கட்க அஹ் சாபம் இதுதான் அஞ்சு ஆயுதங்கள் அவருக்கு சங்குங்கரிச்சு அவருடைய பாஞ்சஜன்யம் அதுக்கப்புறம் சக்கரம் சுதர்சன சக்கரம் கதா கொமோதகி இது கட்கம் வந்து நந்தகம் அப்படிங்கிற கட்கம் அதுக்கப்புறம் வில்லு வந்து சாரங்கம் எனும் வில்லு இதுதான் அஞ்சு ஆயுதங்கள் இப்ப இந்த முப்பத்தி நாலாவது ஸ்லோகத்துல அந்த ஆயுதங்களும் அவரை சுத்திண்டு அப்படியே வந்தது அப்படிங்கிறாருங்க தினகரோபம தீபிதிபிஸ்ததா தனுஜ தேக விதாரண தாருணைஹி பரிகத கிள பஞ்சபிர் ஆயுதைஹி யதுபதி பிரஜகௌ அசகாயதாம் எதுபதி பிரஜக அசஹாயதம் அதுக்கப்புறம் வர இங்க அவரை சுத்தி வந்தது என்னதுன்னா பஞ்சபிகி ஆயுதைஹி சகா பரிகதா எதுபி எதுபதி எதுபதி எதுக்களுக்கு அரசனாக இருக்கக்கூடியவன் இங்க வசுதேவர்னு எடுத்துக்கலாம் இவர் வந்து வசுதேவர்னு எடுத்துன்னு இருக்கார் ஆனா வந்து கண்ணனை எடுத்துக்கலாம் அங்க அங்க கிருஷ்ணனையும் குறிக்கிற மாதிரி சோ எதுபத்திகாருபதிகி பஞ்சபிகி ஆயுதைகி கில ஐந்து ஆயுதங்கள்னால சூழப்பட்டவராக கொண்டு அந்த ஐந்து ஆயுதங்களுக்குதான் முதல் ரெண்டு லைன் உங்களுக்கு வந்து இங்க அப்ஜெக்டிவா இருக்கு சோ இந்த நித்திய சூரிகளாக இருக்கக்கூடிய இந்த ஆயுதங்கள் அது எப்படி இருக்கு நித்திய சூரியனாலே எப்பொழுதுமே உங்களுக்கு அந்த பிரகாசத்தோட இருக்கக்கூடியது பகவானை தவிர வேறுபட்டது அல்ல ஏற்கனவே அவளுக்கு வந்து அந்த சாயுஜ்யம் சாமிப்பியம் எல்லாம் சொல்லிட்டாலே அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் விஷ்ணு அண்ட் அந்த ஆயுதங்கள் அதே கருடாழ்வாரும் உங்களுக்கு அப்படிதான் ஒரு கணக்கு சூரிகள்ல பல பேர் இருக்கா அதுல இவர்களும் உண்டு தினகர உபம தீதி அந்த அஞ்சு ஆயுதங்களுக்குமே தீதிதி பிரகாசம் எப்படி இருந்ததுன்னா தினகர உபம தீதி தினகர சூரியனுக்கு உபம ஒப்ப இருக்கக்கூடிய பிரகாசத்தை கொண்டவைகளான அந்த ஐந்து ஆயுதங்கள் ஆஹ் சங்க சக்கர கதா கட்கம் அஹ் சாபம் ஷாரங்கம் இல்லையா சோ தினகர உபம தீதி சூரியனுக்கு ஒப்ப ஒரு பிரகாசத்தை கொண்டவைகளான மேலும் தனுஜ தேக விதாரண தாருணி அவர் எப்ப நினைக்கிறாரோ அப்ப வந்து கையில நிக்கிறதே சிசுபாலனை கொல்லணும் அந்த இடத்துல அந்த சக்கரம் வந்து நிக்கிறது அதனால என்ன பண்றது அந்த அது அந்த அந்த ஆயுதங்களுக்கு வந்து அவைகளுடைய ஒரு ஒரு இதுவே என்னன்னா வேலையே என்னன்னா தனுஜ அசுரர்களினுடைய தேகத்தை விதாரண கொல்வதனால் தாருணா ரொம்ப பயங்கரமாக இருக்கு யாருமே இங்க இப்ப கிட்டக்க வரமாட்டான் அந்த சமயத்துல ஒருத்தரும் வர்றதுக்கு இல்ல அப்படியே வரணும்னு நினைச்சா கூட இந்த அஞ்சு ஆயுதங்களும் அப்படியே சூரியனை போல பிரகாசிச்சுண்டு இதெல்லாம் பார்த்த மாத்திரத்திலேயே ஐயோ நம்மளோட யாரோ ஒரு ஆன்சஸ்டரை கொண்டு இருக்கே இது அப்படிங்கிற ஒரு நினைவு வந்துருமோ இல்லையோ அதை குறிக்கிறதுக்காக இங்க சொல்ற தனுஜ தேக இது தனுஜங்கிறச்சே தனுங்கிறது கஷ்யபரனுடைய ஒரு மனைவி தாக்ஷ தக்ஷனுடைய பெண்கள் தக்ஷனுடைய பெண்கள்ல பதிமூணு பெண்களை வந்து அஹ் கஷ்டபர் கல்யாணம் பண்ணிக்கிறார் அதுல தனுஊர்த்தி திதி அதிதி அஹ் இவா எல்லாம் இருக்கா இல்லையா அந்த மாதிரி தனுணூர்த்தி அவருக்கு பிறந்தவர்கள் தான் தானவர்கள் அல்லது தனுஜ சோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ரேஸ் அஹ் டிஃபரெண்ட் பீங்ஸ் அதுல ஒரு அசுர குலம் இது என்னன்னா தனுஜர்கள்னு அந்த தனுஜ தானவர்களை அசுர குலத்தினுடைய தேகத்தை விதாரண அடிப்பதனால் பயங்கரமாக இருக்கு இது பாக்குறதுக்கு அவ உடனே ஞாபகம் ராட்சசர்கள்லாம் யாராவது வந்தான்னா அப்பேற்பட்ட பஞ்சபிகி ஆயுதி ஐந்து நித்திய சூரிகளாக இருக்கக்கூடிய அந்த ஆயுதங்களினால் பரிகதகா கில சூழப்பட்டவராக இருக்கும் எதுபதிஹி இவர் வசுதேவர்னு போட்டிருக்கார் ஆனா கீழ பாத்தோம்னா எந்தெந்த இடத்துல உங்களுக்கு வந்து எதுபதி அஹ் எதுகுல நந்தனஹா எதுகுலேந்துகு இதெல்லாம் போட்டிருக்குன்னா அந்த இடத்துல வந்து கண்ணனை தூக்கிட்டு வசுதேவர் போறார் அதனால அத கண்ணனுக்காக அங்க வந்து சூழ்ந்து நிக்கிறதுன்னு எடுத்துக்கணும் வசுதேவரையும் சுத்தின் இருக்கு சொல்லலாம் ஆனா எதுபதி அசகாயதாம் பிரஜகவும் இருக்கு வசுதேவரை எடுக்கிறதுக்கு பதிலா பகவானை எடுத்தோம்னா பகவான வந்து அசஹாய சூரன் தானே நம்ம சொல்றோம் அவருக்கு வந்து ஒரு சகாயத்துவம்ங்கிறது எதுக்குமே தேவையில்லை இந்த ஜெகத் சிரஷ்டத்துவத்துக்கோ அவர் வந்து இந்த மாதிரி பலவிதமான பிராணிகளை வந்து கிரியேட் பண்றதுக்கோ உற்பத்தி செய்வதற்கோ காரியம் பண்றதுக்கோ அவருக்கு யாருடைய சகாயமும் அந்த இடத்துல தேவை கிடையாது ஆனால் இந்த இடத்துல அவருடைய அசகாயத்தான் சகாயமே கிடையாது அவருக்கு அப்படிங்கிற ஒரு தன்மையை அந்த பகவான் விட்டாராம் சரி வா அப்படின்னு சொல்லி அவளையும் கூடவே ஐஷண்ட போறார் அந்த இடத்துல அந்த அஞ்சு நித்தியசூரிகளான அந்த ஆயுதங்களும் அவரை சூழ்ந்து இருக்கிறதுனால அந்த வசுதேவருக்கு எடுத்தோம்னா தனியா போறாரேன்னு அவருக்கு ஒருவேளை அந்த ராவேளைல பயமா இருக்குமோ என்னமோ அதனால இவைகள் வந்து கூட நின்னு அந்த வசுதேவரானவர் தான் சகாயன் இல்லாத இருக்கும் தன்மையை விட்டவர் அதாவது சகாயத்துடன் சென்றார் அப்படிங்கிற அர்த்தம் பிரஜகோன்னா ஜகாத்தி விடுகிறதுன்னு அர்த்தம் பிரஜகாத்தி பிரஜகோ லிட்லக்காரத்துல இருக்கு இந்த இடத்துல கண்ணன் எடுத்தோம்னா கண்ணனா பிறக்கிற அவதாரம் ஒண்ணு இருக்கட்டும் ஆனா அங்க வந்து உங்களுக்கு பரவாசு அர்த்தத்துல எடுக்கும் பொழுது நித்தியமா எப்பொழுதுமே இந்த நித்திய சூரிகளோட சூழ்ந்து அவர் வைகுண்டத்துல உட்காந்துட்டு அதே காட்சியை இங்கேயும் அழிக்கிறார் அவ்வளவுதான் ஆஹ் அதனால தினகரோபம தீதி திபிகி ததா தனுஜ தேக விதாரண தாருணைகி என்னமோ அதாவது குஹ்யமா போகிறார் தன்னுடைய அந்த அந்த ஒரு புஷ்ணுவாக இருக்கும் தன்மையை விட்டுட்டு அப்படியே அவர் வந்து மறைச்சுண்டு ஒரு சின்ன குழந்தையா அப்படி போறாருன்னா கூட இந்த எல்லாம் அவரை காமிச்சு கொடுத்துரும் சோ யாராவது அந்த நள்ளிரவுல தேவர்களோ சித்தர்களோ எத்தனை பேர் அங்க வந்து உங்களுக்கு வந்து யாருக்கும் கண்காணாத நின்னுண்டு இந்த காட்சிய பாக்குறதுக்கு வந்திருப்பா இல்லையா அவர்களுக்கெல்லாம் வந்து பாக்குறச்சு விஷ்ணுதான் அப்படிங்கிற மாதிரி அந்த அடையாளங்களோட பகவான் போறாரா அது அங்க அழகே ஆஹ் சோ தினகரோபம தீதி திவிஹி ததா தனுஜ தேக விதாரண தாருணைஹி

இப்போ யமுனையினுடைய டிஸ்கிரிப்ஷன் வரப்போறது யமுனை கிட்ட வந்தாச்சுங்க அங்க வரப்போறார் அப்படின்னு யமுனா நதியும் யமுனை நதிக்கு சென்றார் யாரு யதுகுலேந்துகு அதோ அதோ பிறகு இந்த மாதிரி ஒரு பரிவாரங்களோட ஒரு கிளம்பினத்துக்கு அப்புறம் கொஞ்சம் தூரத்துல அதோ பிறகு எதுகுலேந்துகு அக்ஷத பூ பௌருஷா எதுகுலேந்துகு இந்து பிரகுணம் இந்து நிவேதித பத்ததிஹி சன்னு பரமபூருஷம் பகன்னு பதகராஜு இங்க எதுக்குலேந்து பரமபூருஷம் வகன்னு இருக்கு பரமபுருஷனான விஷ்ணுவை பரமபூருஷம் புருஷா பூருஷா ரெண்டும் உங்களுக்கு வந்து ஒரே அர்த்தம் தான் அங்க ஒன்னும் இது கிடையாது வித்தியாசம் கிடையாது சோ பரமபூருஷம் பரமபுருஷனான அந்த விஷ்ணுவை வகன்னு வகித்து கொண்டு கையில தூக்கிண்டு யமுனா நதியின் அவர் யமுனா நதிக்கரைக்கு சென்றார் எது போல அப்படின்னா பதகராஜ இவ ஆஷு சீக்கிரமா அப்படியே கருடன் எப்படி ஒரு வேகத்தோட போய் இறங்குவானோ அந்த மாதிரி வேகத்தோட இங்க அஹ் கிடுகிடுன்னு அவர் போனார் ஏன்னா அந்த குழந்தை வந்து அவனுக்கு ஒரு ஒரு கஷ்டமும் வந்துடக்கூடாதே அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஐஷண்டு போறாரு சோ பதகராஜ இவ ஒரு அஹ் கருடனை போல் ஆஷு சீக்கிரமாக எய் சென்றார் வழி காமிக்கிறதுக்கு கும் இருட்டா இருக்கு இந்த நித்திய எல்லாம் இருக்கு ஆனா ஒவ்வொருத்தரும் அவாவாலோட வேலையை பண்ணணும் இல்லையோ அங்க அதுக்காக எப்படி இந்த இது வந்து அஹ் ஆதிசேஷன் வந்து தன்னுடைய பணா மணி எல்லாத்தையும் காமிச்சதோ அப்படியே ஒரு ஒரு சிரிப்போட ஒரு பொலிவோட அது வந்து ஹாப்பியா போச்சோ அந்த மாதிரி இங்க சந்திரன் நைட்ல இருக்காரோ இல்லையோ அந்த சந்திரனால நிவேதித்த பத்ததிகி அது என்னமோ அது வந்து அஷ்டமி இல்லையா அது ஒண்ணும் பெரிய உங்களுக்கு வந்து பிரகாசமாலாம் இருக்காது அந்த சமயத்துல இருக்கும் அவ்வளவுதான் ஆனா இந்து நிவேதித பத்திகினா அந்த சந்திரன் ஒளி அங்க காமிச்சது அந்த ஒளிய நோக்கி இவர் போகிற மாதிரி இருந்தது மேபி அந்த டைரக்ஷனா இருக்கலாம் அவர் வந்து வெளிச்சத்தை காமிச்சுதான் அங்க வந்து போகணுங்கிற அவசியம் இல்ல பகவானுக்கே ஒரு வெளிச்சம் அங்க இருந்தது அதை தவிர இப்படி இந்த சூரியன் போல அஞ்சு பேர் அங்க கூட தவிர ஆதிசேஷன் மேல இதுல வேற என்ன ரகசியமா போனாருன்னு எனக்கு புரியல இத்தனை பிரகாசத்தோட வேற கிளம்புறாரு ஆஹ் அதுல வந்து நீ உன்னை மறைச்சுக்கோ அப்படியே இப்படியே எல்லாம் பேசினது ரொம்ப வேடிக்கையா இருக்கு இட்ஸ் தட்ஸ் த ஹோல் ஐடியால அழகா இருக்கு அந்த இடத்துல சோ இப்ப பிரகுணம் பிரகுணம் அதாவது நேர எப்படி சீக்கிரமாக வழியை காண்பிக்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு டார்ச் லைட் மாதிரி இந்த இது காமிச்சுதான் இந்து சம்புரா மயணத்துல சொல்லுவர் ஏஷா ராட்சச சார்வபௌம நகரி ரக்ஷமும் ரக்ஷிதா ஹனுமான் ஆஞ்சநேயர் ராத்திரியில வந்து ஆஹ் நுழையிறர் லங்கைக்குள்ள இது வந்து சம்புரா மயணத்துல சுந்தரகாண்டத்துல இருக்கு அதாவது இந்த இந்து தீபம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இந்த சந்திரனுக்கு வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து வழி காமிக்கணும் இதுதான்ப்பா நகரம் அப்படின்னு ஒன்னொன்னா காமிச்சுதான் ஏஷா ராட்சச சார்வபௌம நகரி இதை பார்த்துக்கோ இதுதான் ராட்சசர்களுடைய அந்த ஒரு சார்வௌமன்ங்கிற ஒரு அவனுடைய ஸ்டேட்டஸ் கேத்த மாதிரி இருக்கக்கூடிய கேபிட்டல் அப்படின்னு அது வந்து ஒரு வழக்கு பிடிச்சுட்டு ஒன்னொன்னா காமிச்சுதான் ரக்ஷமும் ரக்ஷிதா அதை பாரு அதனுடைய சேனை இருக்கு பாரு அப்படின்னு அந்த ஒவ்வொரு மாளிகையினுடைய அந்த கோபுரங்கள் அந்த சுவர்ண கோபுரங்கள் இதெல்லாம் எல்லாம் காமிச்சது அது போல இங்க வந்து உங்களுக்கு இந்து நிவேதித பத்ததி பிரகுணம் நேரடியாக ரிஜுவாக பிரகுணன்னு ரிஜுன்னு அர்த்தம் எடுத்துக்கிற அஜிஹ்ம குட்டிலமாக இல்லாமல் இப்படி இப்படி வளைஞ்சு போகிறதெல்லாம் இல்லாத எவ்வளவு ஆஸ் த கிரோஃப் லைஸ் நம்மளால எப்படி போக முடியுமோ அந்த மாதிரி ஒரு வழியை இந்து நிவேதித பத்ததிகி சந்திரனினால் காண்பிக்கப்பட்ட வழியை கொண்டவராக இருக்கும் அந்த எதுகுலந்து வசுதேவர் பரமபூருஷம் அந்த பரம்பொருளான அந்த விஷ்ணுவை கையில தூக்கிண்டு அக்ஷத பௌருஷா இடத்துல அக்ஷத பௌருஷாங்கிறது வந்து அகண்ட பராக்கிரமஹா யார் அதாவது அவருக்கே ஒரு பெரிய பராக்கிரமம் அதனாலதான் அவரை வந்து பாக்குறதுக்கு வந்து எப்படி கருடன் மேல வந்து பகவான் எப்படி ஒரு பவனி வருவாரோ அது போல இங்க வசுதேவர் கையில இருக்கக்கூடிய குழந்தைய வந்து இமேஜின் பண்ணி இங்க சொல்றேன் அதனாலதான் அவருக்கு வந்து அக்ஷத பௌருஷா இத்தனை அவரை வந்து ஒரு பிரிசன் இம்ப்ரிசன் பண்ணி என்ன பண்ணிருந்தாலுமே அவருடைய ஒரு ஒரு அஹ் வீரம் பராக்கிரமம்ங்கிறது துளிக்கூட கூட ஒரு குன்றாத ஒரு பராக்கிரமத்தை கொண்டவராக இருந்தார் வசுதேவர் அப்பேற்பட்டவர் அந்த பரம புருஷனா ஏ இல்லைன்னு ஒரு பகவானுக்கு அப்பாவா பிறக்க முடியுமா அப்ப இருக்க முடியுமா இல்லையா பகவான் அங்க சூஸ் பண்ணிருப்பானா அவர் அப்பாவா அதனால அக்ஷத பௌருஷா சோ குன்றாத ஒரு பராக்கிரமத்தை கொண்டவர கொண்டவரான யதுகுலேந்து வசுதேவரானவர் பிரகுணம் நேராக காண்பிக்கப்பட்ட ஒரு வழியை கொண்டவராக இந்து சந்திரனினால் காண்பிக்கப்பட்ட வழியை கொண்டு அந்த வழியினால்

யமுனையா பிரகிதோ எது புங்கவம் இப்போ அங்க யமுனா நதி கரைக்கு வர்றச்சு அந்த காத்து அங்க பகவான சேவித்தது அப்படிங்கிறார் இதர் எது இடத்துல வசுதேவரையும் எடுத்துக்கலாம் இல்ல பகவானையும் எடுத்துக்கலாம் வசுதேவர் அல்லது வாசுதேவன் ரெண்டு பேரும் தான் இங்க ஏன்னா வசுதேவருக்கு வந்து உன் அவரோட கலப்பு போகிறதுக்காக அங்க காத்து வந்து அவர் மேல பட்டுது மாருதா காற்றானது எது புங்கவம் எது பூங்கவம் எதுவகான்னு சிரேஷ்டகான்னு அர்த்தம் ஸோ எதுக்களிலேயே வசந்தவராக இருக்கக்கூடிய வசுதேவரை அது காற்றானது அசேவத சேவித்தது அப்படின்னா எதிர்நோக்கி வந்து அவரை அணுகிற்று சோ காத்து வந்து மேல பட்டுது அவருக்கு என்ன இப்படி கடகடன்னு வந்தாரோ இல்லையோ அப்படி கருடன் போல பறந்து வர்ற மாதிரினா வந்து பகவான தூக்கிட்டு அவர் வந்திருக்காரு அந்த இடத்துல இன்னொன்னு இந்த என்னமோ கருடன் மாதிரி அவர் ஃபாஸ்டா வந்ததுனால ஸ்வெட்டிங் ஒண்ணு யோசிச்சு பாருங்க இந்த ஃபிளட் லைட்ஸ்ல வந்து நம்ம ஓடி வரணும்னா ஓடி வர்ற ஸ்வெட் ஒண்ணு இந்த நித்திய சூரியன் இருக்கு அவைகள் வந்து இந்த லைட்ஸ் மாதிரி இருக்கு உங்களுக்கு அஞ்சு சூரியன் வந்து சுத்தி நடந்து வர்றது அப்போ அந்த ஹீட் வேற இருக்குமா இல்லையா அப்போ அதுல வந்து பயங்கரமா அவருக்கு வேர்த்து கொட்டிருக்கோம் அவருக்கு சிரம பரிகாரத்துக்காக இந்த காத்து வந்து அவரை சேவித்தது அது ஒண்ணு இல்லைன்னா பகவானை சேவிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வாயுக்கு அதனால மாறுதகா அசேவத எதுப்பும் கவமங்கறைச்சி அங்க பகவான் எடுத்துக்கலாம் கண்ணனை வந்து சேவித்தது ஏன் ஆத்துக்கு வர மாதிரி இந்த நதிக்கரைக்கு கரைக்கு வர்ற பகவான் வர்றச்சு உடனே வந்து அவரை பார்த்து நமஸ்காரம் பண்ணோம் அப்படின்னு அந்த காற்றுக்கு தோன்றிற்று அதனால மாருதகா அசேவத எப்படிப்பட்ட மாருதா காற்று தனுதரங்க கன சீதலகா அந்த காற்று வந்து சீதலகா நல்ல குளிர்ச்சியாக இருந்தது சீதலகா எதனால அந்த யமுனை நதியிலிருந்து அது ஆக்சுவலி யமுனையா பிரகிதகா மாறுதா அதை முதல்ல போட்டுப்போம் ஏன்னா யமுனையா பிரகிதகா மாறுதா யமுனையினால் அனுப்பப்பட்டதான இந்த மாருதா காற்று ஒரு ஆத்துக்குள்ள வந்து முதல்ல வரவேற்கிறதுக்கு வந்து மேன் கோஸ் அவுட் அண்ட் அவளை வந்து ரிசீவ் பண்ணுவான் இல்லையா அந்த பொண்ணு வந்து அனுப்புற மாதிரி யமுனை நதி அனுப்புறது இங்க மாருதத்தை அந்த காற்ற சோ யமுனையா பிரகிதகா யமுனையினால் பிரேஷிதா அனுப்பப்பட்டவனான மாருதகா அந்த காற்று யமுனைனால அனுச்சினால அதுல இருக்க தரங்கம் அலைகள் இருக்கு அந்த அலைகள்ல இருந்து வரக்கூடிய திவிலைகள் அந்த பிந்து அந்த பிந்துவனுடைய கணங்கள் பிந்துவனுடைய ஏராளமான பீசஸ் இருக்கு அந்த திவிலைகள்னால சீதலகா ரொம்பவும் சில்லுன்னு இருக்கு அந்த காத்து சில்லுன்னு மேல பட்டாதானே ஏன்னா தேவதாரு அஹ் த்ரும அந்த கங்கையினுடைய ஜலத்திலிருந்து வரக்கூடிய அந்த திவிலைகள் வந்து அப்படியே அந்த காத்த வந்து ஜில்லுன்னு ஆக்கி தும்பர் இதுல குமாரசம்பவத்துல சொல்லும் பொழுது தனு தரங்க தனு சிறிதளவு இருக்கக்கூடிய தரங்க அலைகளினுடைய பிரிஷத்து அப்படின்னா திவிலைகள் பபிள்ஸ் அல்லது அந்த டிராப்லெட்ஸ் அதனுடைய கணங்கள் பீசஸ் பார்ட்ஸ் அவைகளினால் சீதலகா குளிர்ச்சியாக இருக்கக்கூடியவனும் வாசனையும் வரணுமா சுரபி ச வெறும் இது மாத்திரம் இல்ல கூல் விண்டு மாத்திரம் இல்ல வெரி ஃப்ரேக்ரெண்ட் விண்ட் சுரபி கைரவ சௌகிருத வாசிதகா சுரபி வாசனையுடன் கூடின கைரவ இது ஆம்பல் பூக்கள் குமுத அதாவது அல்லி அல்லது ஆம்பல் பூக்களினுடைய சௌகிருத பாவத்தினால வாசிதகா வாசனையுடன் கூடினவன் மைத்ரி மைத்திரிபாவம்னா இங்க சேர்க்கைன்னு எடுத்துக்கணும் சம்சர்கத்தினால அந்த காத்து யமுனைல இருந்து வர்றதுனால அந்த யமுனை நதியில இருக்கக்கூடிய ஆம்பல் பூக்கள் அந்த பூக்களினுடைய ஒரு சம்சர்க்கம் ஏற்படுறது அதனால ஒரு வாசனையுடன் கூடின காற்று வாசனையாக இருக்கக்கூடிய கைரவ பூக்கள் அந்த ஒரு பர்டிகுலர் கைரவ குமுத பூக்கள் அவைகளினுடைய சௌகிருதம் மைத்ரி பாவத்தினால வாசிதகா வாசனையுடன் கூடினதாக ஆக்கப்பட்டவன் அந்த மாறுதா சமேதம் எது பூங்கவம் சமேதம் எதிர்நோக்கி வந்திருக்க கூடிய அந்த எது பூங்கவம் அதாவது அபிசமேத்தம்னு பிராப்தம் வந்திருக்க கூடிய புங்கவம் வசுதேவரை வசுதேவரை அகரோத்து அவருடைய அந்த அந்த சோர்வை கலப்பை களைப்பை போக்குவதற்காக அவரை வந்து அடைந்தார் இந்த காற்று பகவான வாக்குறதுக்காக நமஸ்காரம் பண்றதுக்காக சேவை புரியறதுக்காக வந்தான் அப்படின்னு தனு தரங்க பிஷத் கண சீதலா சுரபி கைரவ சௌகிருத வாசிதா அபிசமேதம் அசேவத மாறுதா யமுனையா பிரகிதோ எது பூங்கவம் இதுல பெரிய டிஸ்கஷன் வந்து கிராமர் பாயிண்ட் அது இந்த சௌகிருதங்கிற பதத்தை பத்தி என்னென்னுட்டு அவர் அது எப்படி இருக்கலாம் எப்படி இருக்க முடியாதுன்னுட்டு சூத்திரத்தோட அவர் வந்து பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கார் அபயதீக்ஷிதர் அந்த இடத்துல இதெல்லாம் வந்து அப்பயதீஷிதரோட ஒரு ஒரு கிரிப் இன் கிராமர் தெரியறது நமக்கு அடுத்தது போவோம் பவன கம்பித பல்லவ பாணிகா பிரகித புஷ்பபரா பதவி முகே உபஜுகாவகில பிரமரஸ்வனேஹி யமுனோபவன யமுனோபவனஸ்தலி யமுனா உபான ஸ்தலி யதுபதிம் பிரமரஸ்வனை ஆஜுஹாவ் அபி அபி அபிமுகம் சமயக்கு சம ஏதம் அதாவது ஈதம் என்னது அது ஆசமந்தாத்து ஈதம் தம்னா கதம்ங்கிற அர்த்தத்துல வருமா சோ அதனால ஏத்தி இத எந்தியில இருக்கக்கூடிய அத தப்ரத்தேம் போட்டு வர்றது சோ சமேதம் வந்து அடைந்ததுன்னு அர்த்தம் சோ பிராப்தம் அபிமுகம் பிராப்தம் பவன கம்பித அது எது புங்கவமுக்கு அப்ஜெக்டிவா வருது அந்த இடத்துல அபிசமேதம் எதிர்நோக்கி வந்தவரான எது புங்கவம் வசுதேவரை அசேவத சரியா பவன கம்பித பல்லவ பாணிகா பிரகித புஷ்பபரா முகே உபஜுஹாவகிள ப்ரமரசுவனை எதுபதீம் யமுனா உபவனஸ்தலி யமுனை கரையில இருக்கக்கூடிய அந்த உபவனம் அதாவது கார்டன் உபவனம்னா நம்ம வந்து உத்தியானம்னு சொல்றோம் அங்க இருக்கக்கூடிய அந்த வனப்பிரதேசங்கள் இருக்குமே அந்த வனப்பிரதேசத்தை வந்து இங்க ஸ்ரீலிங்க பதத்துல இங்க சொல்றார் சோ யமுனா உபவனஸ்தலி யமுன நதி கரையில இருக்கக்கூடிய அந்த இடம் இருக்கே அந்த பிரதேசமானது எதுபதிம் அது வந்து வரவேற்கணும் மூலியம் மாருத முதல்ல வந்து அஹ் இது அமிச்சாச்சு அதாவது மாறுதகா வாசல்ல போய் கூட்டின்னு வந்தாச்சு வந்த உடனே இங்க வந்து அஹ் புஷ்பங்கள் எல்லாம் போட்டு வரவழிக்கணும் மூலியம் அதுக்கு இங்க வர்ணிக்கிறார் அதனுடைய கைய என்னன்னா பவன கம்பித பல்லவ பாணிகா பல்லவம் தளிர்கள் வந்து கை கைய நம்ம வந்து அது அது வந்து பல்லவங்கள் தளிர்கள் போல ரொம்ப சுகுமாரமா இருக்குன்னு சொல்லுவோம் இங்க வந்து வனத்தினுடைய பல்லவங்கள் தான் தளிர்கள் தான் பாணிக்கா கையாக இருக்கு அது வந்து அந்த ஜல புஷ்பத்தை போடணுங்கறைச்சு நம்ம வெறும்ன போட்டு இப்படி போட மாட்டோம் அது அத வந்து உதிரு உதிரணும் மூலியம் ஒருத்தர் வரான்னா வர்றவாளுக்கு நம்ம எப்படி அந்த புஷ்பத்தை போடுவோம் அதை வந்து தூக்கி இப்படி விட்டெறியறதோ இல்ல வெறும்ன ஸ்டேஷனரியா அந்த கைய இருந்ததுன்னா அது வந்து சரிப்பட்டு வராது அது அப்படி உதுத்தணும் இது இந்த டான்ஸ்ல வந்து முதல்ல டான்ஸ் ப்ரோக்ராம் எல்லாம் போயிருந்தா புஷ்பாஞ்சலின்னு ஒண்ணு பண்ணுவா அதுல வந்து அந்த புஷ்பத்தை வச்சுட்டு இப்படி அதை கீழே போடுறச்சே அந்த கையை வந்து ஸ்லைட்டா அது வந்து ஒரு ஒரு அசைவு இருக்கணும் அதுல அப்பதான் அது வந்து இட் இஸ் மோர் நேச்சுரல் தட் யூ ஆர் ஆக்சுவலி அதை வந்து உதிர்கிறோங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அதுல வரும் அந்த ஜெஸ்டர்ல அந்த மாதிரி இங்க எப் எது தெரியறதுன்னா பவன கம்பித்த பல்லவ பாணிக்கா காற்று வந்து அப்படியே வந்து அசைக்கிறதா அந்த தளிர்களை தளிர் எனும் கைகள் கைகளை உடையவள் காற்றினால் அசைக்கப்பட்ட தளிர் எனும் கையை உடையவள் பிரகித புஷ்ப பரா பிரகிதன்னு போடுறா அந்த புஷ்பத்தினுடைய பரா ஆஹ் சமூகத்தை அஹ் பிரகித அப்படியே வந்து அஹ் அங்க முன்னாடி எதிர்நோக்கி எங்க பதவி முகே மார்க்கத்தினுடைய முன்னாடி அவர் வரார்னா அந்த ரெட் கார்பெட்டுல பிளவர்ஸ் போடணும் இந்த ரகுவம்சத்துல ஒரு இடத்துல வரும் ஆச்சார லாஜைரிவ ஆச்சார லாஜை ரிவ் கன்யாகா வன தேவதாபிஹி அப்படின்னு வரும் அத இதுல மருப்பிரயுக்தாக வந்துட்டு மருத்ரயுக்தாக மருத் சகாபம் தம் அர்ச்சியம் ஆச்சார லாஜா இந்த சிட்டி வேர்சஸ் இதுல காட்டுல இருக்கக்கூடிய எப்படி ஒரு வரவேற்பு ஒரு அரசனுக்கு இருக்குங்கிறது இப்போ சிட்டில எல்லாம் வந்து அவளுக்கு எல்லாம் காசு ஜாஸ்தி இருக்கும் நிறைய ஒரு செழிப்பு இருக்கும் அதனால இந்த ஆச்சார லாஜம்னு அதாவது பொறி பொரிய தூக்கி போடுறதுன்னுட்டு இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா அந்த நார்த் இந்தியால எல்லாம் உங்களுக்கு வந்து பொரிய தூக்கி போடுறது ஒரு ஒரு இது அவளுக்கு வரவேற்புக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆச்சார லாஜம்னு பேரு அது நார்த்லாம் அது ரொம்ப ஒரு பிரசித்தமானது இது சிட்டில நடக்கலாம் அது எழுப்பு இருக்கு தூக்கி போடுறதுக்கு அவளுக்கு நிறைய விஷயங்கள் கையில இருக்கு பண்ணலாம் ஆனா காட்டுல இருக்கிறச்சே எதை போடுவா புஷ்பங்கள் தானே போடுவா அவாகிரன் பாலலதாகா அங்க இருக்கக்கூடிய கொடிகள் எல்லாம் வந்து உங்களுக்கு பிரசூனைகி அந்த புஷ்பங்களை அப்படி தூக்கி போட்டுதான் அந்த அரசனுக்கு ஒரு அரசன் காட்டுக்கு வரான்னா அவன் வந்து ஒரு ராஜ்யத்துக்குள்ள நுழைய என்ன ஒரு வரவேற்பு இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு அவனுக்கு காட்டுலயும் இருந்தது அப்படின்னு இது ரகுவம்சத்துல ரெண்டாவது சர்க்கத்துல வருது இந்த இடம் அதுலயே அடுத்த ஸ்லோகம் ஆஹ் மருப்பிரயுக்தா இல்ல அதுல ஆஹ் இந்த இது ஸ்வனைகின்னு வரும் அதுலயும் கீச்சகைகி ச கீச்சகைஹி மருத பூர்ண ரந்திரைகி கூஜத் பிகி ஆபாதித வம்சகிருத்தியம் சுஷ்ராவ குஞ்சேஷுமானம் மனதேவதா இந்த காட்டு தேவதைகள்லாம் அவனுடைய புகழ வந்து பாடுறாளாம் எப்படின்னா அந்த கீச்சக பூர்ண ரந்திரைஹி அங்க மூங்கில் இருக்கு மூங்கில்ல ஓட்ட இருக்கு ஓட்ட வழியா அவங்களுக்கு காத்து போய் போய் ஒரு மியூசிக் வெளில வருது அந்த மியூசிக்கோட சேர்ந்து வண்டுகளினுடைய ரீங்கா இதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் அவன் அதாவது இந்த இந்த பாட்டெல்லாம் தேவதைகள் வந்து இவனுடைய ஒரு புகழ பாடுற மாதிரி இருக்கான் திலீபனுடைய புகழ அதே ஐடியா வந்து இங்க என்னமோ வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இங்க வந்து தேசிகரம் கொண்டு கொண்டு வர புஷ்பத்தை போடுறா பிரமர உபஜுகாவ வெற்றி அல்லது வாழ்க போற்றி அதெல்லாம் சொல்லணுமோ இல்லையோ அந்த மாதிரி எதிர்நோக்கி கூப்பிடுறதுங்கிறது இருக்கு அது வந்து வண்டுகளினுடைய ஒரு சத்தங்கள்னால ரீங்காரத்தினால பண்றதாம் எது யமுனா உபவனஸ்தலி இந்த யமுனை கரையில இருக்கக்கூடிய அந்த உபவனஸ்தலி என்ன பண்ணிட்டுன்னா பவன கம்பித பல்லவ பாணிகா காற்றினால அசைக்கப்பட்ட ஒரு தளிர் போல தளிர் எனும் கை அந்த கைகளை கொண்டவராக பிரகித பதவி முகே பிரகித புஷ் புஷ்பபரா பதவி முகேன்னா எங்கேயோ போடக்கூடாது அது எவ்வளவு அழகா போட்டிருக்காரு பாருங்க மார்க்கத்தினுடைய ஆரம்பத்துல அதாவது எங்க இவ கால வைக்க போறாளோ அதற்கு கொஞ்சம் முன்னாடி அப்படி போடணும் அவளுடைய வழியினுடைய ஆரம்பத்துல புரோபாகே பின்னாடி போட்டு பிரயோஜனம் இல்லை முன்னாடி போடுறச்சே தான் அவங்களுக்கு வந்து அந்த காலை வைக்கும் பொழுது ஒரு சாப்ட்னஸ் இருக்கும் ஒரு ஆகாத் நம்மளை வந்து இவ மதிக்கிறாளேன்னு இருக்கும் பின்னாடி போட்டு என்ன பிரயோஜனம் அதனால நம்ம பதவி முகே பதவி முகே மார்க்கத்தினுடைய முன்பகுதியில்ரித புஷ்பபரா ஒரு புஷ்பங்களினுடைய ஒரு கூட்டத்தை உதிர்கின்றவர்களாக உதிர்கின்றவளாக இருக்கும் அந்த யமுனா உபவனஸ்தலி அந்த பிரதேசமானது பிரமரஸ்வனேகி தன்னுடைய வண்டினுடைய சத்தங்களினால் எதுபதி உபஜுகாவ எதுபதியை கூப்பிட்டாள் வா அப்படின்னு வாங்க வாங்கன்னு ஒருத்தர் கூப்பிட மாட்டா உள்ள வந்த உடனே இப்போ அதாவது வீட்டுனுடைய பொண்ணு வந்து உள்ள இருக்கா மாறுதம் வெள்ள வந்ததுன்னு சொன்னேன் உள்ள இருக்கிறவ வந்து வா வா அப்படின்னு கூப்பிடுவா கிச்சன்ல இருந்து ஒரு நிமிஷம் உள்ள வந்து இதெல்லாம் ஒரு தத்ரூபமா அந்த ஒரு இதுல நம்ம போட்டு பாக்கணும் ஒரு சீன்ல அப்பதான் அது அழகா இருக்கும் என்னன்னு ரசிக்கலாம் அது உள்ள வந்த உடனே வா வா அப்படின்னு சொல்றது இருக்கே அந்த மாதிரி இங்க வந்து கூப்பிட்டாலாம் குழந்தைய யதுபதிம் உபஜகாவ இதையும் இந்த இடத்துல யதுபதிங்கறத வசுதேவருக்கும் எடுத்துக்கலாம் பகவானுக்கும் எடுத்துக்கலாம் உபஜுகாவ உபஜுகாவாங்கிறதுக்கு உபஹுவயதி ஸ்வ அப்படின்னா கூப்பிடுறது யதா ராஜி கச்சதி மார்க்கே அரசன் அஹ் இதுல மார்க்கத்துல வழியில போகும் பொழுது மார்க்கே ராஜோபச்சார ராஜோபச்சாரபூர்வகம் ஆஹ்வயந்தி தத்வத் ஆஹ்வானம் உத்ரேக்ஷதே அரசன் வரா மாதிரி போட்டுண்டார் இங்க தான் வந்து அவர் வசிக்கவே போறார் இனிமே இல்லையா நந்தகோபன் வீட்டுல இருக்காரோ இல்லையோ கார்த்தால இருந்து சாயந்தரம் வரையில் அந்த யமுன கரையில தான் மாடுகளை மேய்ச்சுட்டு இருக்க போறான் என்ன யமுன வீட்டுல தானே அவன் இருக்கிறதுங்கிறது அதனால தன் வீட்டுக்கு வரா மாதிரி அவன் கூப்பிடுறான் அந்த குழந்தைய

இப்படி அழைச்சிட்டு இல்லைன்னா என்ன ஒரே கவலையா இருக்க அப்படின்னு கொஞ்சம் ஒரு ஒரு விசாரிக்க மாட்டான் முதல்ல ஆஹ் சந்தோஷமா இருக்கே அப்படின்னு பல ஓ அப்படி கேட்க மாட்டான் அதனால அதே மாதிரி இங்க வந்து அவ கொஞ்சம் அவ வந்து ஏதோ வருத்தப்பட்ட மாதிரி இருந்துதான் யமுனை ஏ அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நிலைமையா குழந்தைக்கு அப்படின்னு குகக்க தைன்யம் குகக்கங்கிறது வந்து மறைந்திருக்கணும்ங்கிற ஒரு கட்டாயம் வந்துருத்தே குழந்தைக்கு அப்படின்னு அவ வருத்தப்பட்ட மாதிரி இருந்துதான் எவன அது எவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்றாருனா நிமிஷித அசித நீரஜ லோச்சனா முகி சவிதுகு சுதா லலித தீன தீன ரதங்க யுகஸ்வனா குஹக தைன்யம் அசோச்சதிவ பிரபோகோ சவித்துஹூ சுதா சூரியனுடைய பெண்ணு அவ சூரியனுக்கும் சாயாக்கும் பிறந்தவள் யமுனா சோ சவித்துஹூ சுதா சூரியனுடைய பெண்ணான யமுனை குஹக பிரபோகோ பிரபுவினுடைய குஹக தைன்யம் இந்த மாதிரி ஒரு மறைந்து இருக்க வேண்டும் என்ற ஒரு தைன்யம் தைன்யம்னா ஒரு தீனத்தனம் தட் இஸ் இப்படி ஒரு பிடிபிள் ஸ்டேட்டுக்கு வந்துட்டாரே அவர் அப்படியே வருத்தத்தக்க நிலைமை மறைந்து இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு வருத்தத்துக்குரிய நிலைமையை பார்த்து சவிதுகு சுதா சூரியனின் பெண்ணான யமுனை அசோச்சது இவ அவ வருத்தப்பட்டார் போல் இருந்தது நிஜமாவே ஒண்ணும் வருத்தப்பட்டாங்கிறது இல்லைங்க இவரா வந்து இமேஜின் பண்றாரு அந்த இடத்துல என்ன இப்ப அப்படின்னா எல்லா பத்மம் தாமரை அதெல்லாம் வந்து மூடி இருக்கான் இங்க நிமிஷித அசித நீரஜ லோச்சனா இந்த ஆஹ் ப்ளூ லோட்டஸ் இருக்கோ இல்லையோ அந்த நீலோத்பலம் நீலோத்பலம்ங்கிறது ஆக்சுவலி குவலைய புஷ்பம்ங்கிறது உங்களுக்கு அஹ் இது மலரும் நைட்டுல அந்த இப்ப நீரஜம்ங்கிறது அசித நீரஜம் சிதன வெள்ளை அசிதங்கரிச்சே நீலக்கலர் அந்த நீலோத்பலம் வந்து பொதுவா ராத்திரியில மலரும்னு பேரு இதையே வந்து இங்க போட்டிருப்பாரு இவர் த்வித்திய சர்க்கேன்னு போட்டிருக்காரு அந்த ரெண்டாவது சர்க்கத்துல நீங்க போய் பார்த்தேன்னா நாற்பத்தி எட்டாவதா ஆமா ரெண்டாவதுல நாப்பத்தி எட்டாவது ஸ்லோகத்துலயே இதை வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கார் அவர் அது எப்படி அந்த நீரஜம் வந்து நைட்ல ஆஹ் மலர்ந்து இருக்கு இந்த அதாவது நை நைட்ல வந்து மலர்ந்து இருக்க வேண்டிய புஷ்பம் எப்படி முக்குளித்தமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அங்க வந்து ஒரு டிஸ்கஷன் கவி சமயத்துல இதெல்லாம் வந்து சரின்னு ஒத்துன்றணும் நம்ம சிலதெல்லாம் எப்படி புராணத்துல வந்து ஆர்ஷப்பிரயோகம்னு சொல்றோமோ அந்த மாதிரி கவிகள் வந்து ஜோடிக்க முடியாத விஷயங்களை தான் ஜோடிச்சு சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்துட்டு இருக்கணும் சோ நிமிஷித மூடிக்கொண்டு இருக்கக்கூடிய அசித நீரஜ லோச்சனா அவளுடைய கண்கள் வந்து அப்படியே மூடி இருக்கு ஐயோ இதை நம்ம பார்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு நிலைமையா அப்படின்னு வந்து கண்ணை மூடிப்போமோ இல்லையோ அந்த நதிக்கு வந்து கண்கள் என்னன்னா அந்த கரும் நெய்தல் பூக்கள் அந்த கரும் நெய்தல் அல்லது க கு குவளைய புஷ்பங்கள் இருக்கு அந்த குவளைய அசித நீரஜ லோச்சனா அதுதான் அவளுக்கு கண்ணு அதை நிமிஷிதம் மூடிக்கொண்டு இருப்பவளாக இருக்கிறாள் இது நதிக்குதான் அட்ஜெக்ட் நீரஜ லோச்சனா அந்த தாமரைப்பூ இப்ப நீல தாமரைகளாக இருக்கக்கூடிய அது அதுபோல் இருக்கக்கூடிய அவளுடைய கண்களை அவள் மூடிக்கொண்டாள் சாரி அதுதான் அவளுக்கு கண்ணு அப்பேற்பட்ட கண்ண மூடிண்டா அப்புறம் முகுளித்த அப்ஜமுகி முகம் வந்து தாமரைப்பூ போல இருக்கு தாமரை இங்க வந்து அப்படியே மூடிண்டு வாடுற மாதிரி இருக்கான் மூக்குலிதா அப்ஜ முகி முகம் வாடி போய் ஐயோ என்ன நம்ம முகமே ஒரு மாதிரி ஆயிடுமோ இல்லையோ அதுதான் ஒருத்தரை விசாரிக்கிறோம்னா இப் வி ஆர் எஃபெக்ட் பை அன் அதர் பெர்சன் சுச்சுவேஷன் நம்ம கண்ணு மூடிப்போம் நம்ம ஐயோ பாவோம் அப்படின்னு ஒரு நிமிஷம் நினைச்சிப்போம் நம்ம அந்த மாதிரி அவளை வந்து யமுனையை ஒரு ஒரு பெண்ணாக இங்க வர்ணிக்கிறாரு சோ மூக்குலிதா அப்ஜ அவளுடைய தாமரை எனும் முகமானது மூக்குளிதம் அப்படியே மூடி இருக்கு தாமரை நேச்சுரலி நைட்ல உங்களுக்கு மூடி இருக்கும் அப்படிப்பட்டவளான சவிதொகு சுதா அது மாத்திரம் இல்ல லலித தீன ரதாங்க ஸ்வனா சத்தம் வேற வருது இது என்ன எதுனுடைய சத்தம்னா சக்கரவாக்க பட்சிகளுடைய சத்தம் ரதாங்க யுகம் சக்கரவாக்க பட்சிகளினுடைய இரட்டைகள் இருக்குமே அவைகளுக்கு வந்து ராத்திரியில கண்டு தெரியாம கண்ணு தெரியாத ஒரு தாமரை புஷ்பத்தினுடைய ரெண்டு பக்கத்துல இருக்கும் இந்த பக்கம் ஒரு மேல அந்த பக்கம் ஃபீமேல் இப்படி வந்து ரெண்டும் பக்கத்துல பக்கத்துல இருந்தா கூட ராத்திரி பூரா கத்தி தீத்துருமா அவைகள் ஏன்னா அவைகளுக்கு வந்து கண்ணு தெரியாது இந்த நைட் பிளைண்ட்னஸ் மாதிரி தன்னுடைய சகி எங்க இருக்கான்னே தெரியாத அது வந்து புலம்பி விரகத்துல இருந்துருக்குமா நைட்டு பூரா இங்க ராத்திரி நேரம்ங்கிறதுனால அந்த நதியில இருக்கக்கூடிய ரதங்க ரத ரதத்தினுடைய அங்கம்னா சக்கரம் அதனால ரதாங்க பக்ஷிங்கிறது வந்து சக்கரவாக்க பக்ஷிய சொல்றோம் சோ சக்கரவாக்கத்தினுடைய இரட்டையனுடைய ஸ்வன அஹ் அந்த ஒரு அஹ் சத்தம் இருக்கே துவனி இருக்கே அந்த துவனி ரொம்ப லலிதம் இட் இஸ் கிரேஸ்ஃபுல் அட் த சேம் டைம் ரொம்ப தீனமாகவும் இருக்கு அப்படியே ஒரு ஒரு வருத்தத்தோட இருக்கக்கூடிய விரகத்தோடு இருக்கும் லலிதமான ஒரு சக்கரவாக்க யுகலத்தினுடைய அந்த ஒரு குரலை கொண்டவளாக அப்படியே நதியே இனமும் வந்து வருத்தப்படுற மாதிரி இருக்கான் பகவானுடைய இந்த மாதிரி ஒரு நிலைமைய பார்த்து சோ ஒண்ணு கண்ணை மூடிக்கிறது முகம் வாடி போயிடுச்சு அப்படியே வாயிலிருந்து ஈனமான குரல் வேற வருது இப்போ ஒரு விரகத்தை காண்பிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய குரல் இது இது பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா அந்த நதியே உங்களுக்கு வந்து ஒரு பிரபுவனுடைய குகக்க தைன்யம் இப்படி மறைஞ்சு போகணுமா அப்படின்னு அவ வந்து வருத்தப்படுற மாதிரி இருக்கான் அசோச்சத்து இவ அப்படின்னு அவள் வருத்தப்பட்டாள் பட்டாள் போல் இருந்தா

இதோட நிறுத்திக்கிறேன் ஆஹ் மேபி நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம் அத சரியா அப்போ வந்தே விருந்தாவனச்சரம் வல்லவீஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம ஜெயந்தி விபூஷணம்